பணத்தை ஹேண்டில் பண்ணுறப்பவும் சரி, சேவிங்ஸ் பண்ணுறப்பவும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உட்காந்த இடத்துல இருந்தே நம்மளை ஏமாற்ற நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மோசடி நவீன காலத்தில் நடக்கிற மிகப்பெரிய கிரைம். இதை செய்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு சவால்னா, ஏமாந்த பணத்தை மீட்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கு. பாஸ்வேர்டு ஓடிபியை ஷேர் செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பேங்க் தரப்பில் இருந்தும் சைபர் போலீஸ் தரப்பில் இருந்தும் அட்வைஸ் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஏமாந்து போகிறவங்களோட பட்டியல் நீண்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ அப்படி ஒரு சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தோட காரைக்கால் பகுதியில் நடந்திருக்கு. அங்கே வசிக்கிற ராஜராஜேஸ்வரிங்கிறவங்க தன்னோட சொந்த இடத்த பிரைவேட் பேங்க்குக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த வாடகையை வச்சு தன்னோட குடும்ப செலவுகளை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. வாடகைக்கு விட்ட பேங்க்லேயே கணிசமான தொகையை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சுருந்தாங்க ராஜராஜேஸ்வரி. திடீர்னு ஒரு நாள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 1,75,000 ரூபாய் மாயமாயிருக்கு. பதறிப்போன ராஜராஜேஸ்வரி இதை பற்றி காரைக்கால் சைபர் கிரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கேஸை ஃபைல் பண்ணி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் ராஜராஜேஸ்வரியோட நெட் பேங்கிங் செயல்பாடுகளை ஆய்வு பண்ணாங்க. அதோட ஐபி அட்ரஸை வச்சு பணத்தை யார் எடுத்தா எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதில் தான் சைபர் கிரைமுக்கே அதிர்ச்சி தர்ற மாதிரி இந்த மோசடியை செஞ்சது ராஜராஜேஸ்வரி வாடகைக்கு விட்ட பேங்க்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயி தட்சிணாமூர்த்தின்னு தெரிஞ்சது. பேங்க் எம்ப்ளாயிங்கிறதால டிரான்சாக்ஷன் சம்பந்தமான டவுட்டுகள் தட்சிணாமூர்த்தி கிட்ட ராஜராஜேஸ்வரி அப்பப்போ கேட்டிருக்காங்க. அதில் தான் அவங்களோட மொபைல் ஃபோனை ஹேண்டில் பண்ணுற சந்தர்ப்பம் தட்சிணாமூர்த்திக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு அவங்களோட நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸை திருட்டுத்தனமாக கலெக்ட் பண்ணியிருக்காரு தட்சிணாமூர்த்தி. அப்புறமா நெட் பேங்கிங் மூலமாக பாஸ்வேர்டை போட்டு 1,75,000 ரூபாயை வேற ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கடன் உதவியாக அனுப்பி அதுக்கான வட்டியையும் கலெக்ட் பண்ணியிருக்காரு. விசாரணையில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சைபர் கிரைம் போலீஸ் தட்சிணாமூர்த்தி மேலே கேஸை ஃபைல் பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க. தட் த அமௌண்ட் தட் த பேங்க் அமௌண்ட் இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் அன்னோன் பர்சன் ராஜ்குமாரன் அண்ட் இட் வாஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் பேங்க் எம்ப்ளாயி அண்ட் ஹீ வாஸ் இன்வால்வ் இன் தட் பேங்க் ஃப்ராட் அண்ட் த என்டையர் அமௌண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் த ப்ரிடெக்ஸ் ஆஃப் லோன். It was transferred to that Rajkumaran account with the commission of rupees 2.5 lakhs. So this was all planning on bank fraud. So our cyber crime team detected that bank fraud and the bank employee is arrested. Net banking மூலமா நடக்கிற மோசடிகளை எப்படி தடுக்கிறது, அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்னு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டோம். ரொம்ப பாமர மக்கள் வந்து மிக எளிதாக ஏமாந்துடலாம். அவர்களை டார்கெட் பண்ணி தான் இப்போ சைபர் கிரிமினல்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் ஃபோன், உங்கள் ஓடிபி நம்பர், நீங்கள் ஃபோனில் கிளிக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்தலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருங்க. ஃபோனை யாருக்கும் கொடுக்காதீங்க. மெசேஜஸை படித்து பாருங்கள். தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. நெட் பேங்கிங் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்க் எம்ப்ளாயாக இருந்தாலுமே அவங்கள முழுசாக நம்புறது தப்பு. தனிப்பட்ட தகவல்களை அவங்க கிட்ட ஷேர் செய்கிறது நஷ்டத்தை தான் தரும்.